வணக்கம். கடவுள் வாழ்த்து ஒரு அதிகாரமே. அப்போ கடவுள் வாழ்த்துனா என்ன, அதிகாரம்னா என்ன, அது ஏன் ஓர் அதிகாரம் அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை. வள்ளுவர் தன்னுடைய நூலுடைய கட்டமைப்பை மூன்று அறம் பொருள் இன்பம் என்கின்ற மூன்று பால்களாகவும் ஒவ்வொரு பாலையும் கீழே இயல்களாக பிரிக்கிறார். உதாரணமாக அறத்தை நான்கு இயல பிரிக்கிறார், பாயிரவியல், இல்லறவியல், துறவுறவியல், ஊழியல். பிறகு ஒவ்வொரு இயலையும் அதிகாரமாக பிரிக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ள பாடலாக பிரிச்சிருக்கார். அதிகாரங்கிற சொல் என்ன அப்படின்னா, பவர் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிங் பவர் அப்படின்னு சொன்னா கூட, சும்மா நான் ஆங்கிலத்தை சொல்லி பார்க்குறேன், செயல்படுத்தும் திறனா அப்படின்னா இல்லை, அதையோட நுட்பமானது. உண்மையான ஞானமும் தெளிவும் ஒன்று வெளிப்படுத்துவதற்கான கிடைக்கப்படுகின்ற ஒரு உரிய சொல் எதுனா அதிகாரம். ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு அதிகாரம், அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். ஆனால் அந்த நீதிபதி என்ன சொல்லுவார், என்ன பண்ணுவார்னா, அந்த வழக்கில் உள்ள உண்மையான ஞானத்தையும் அறத்தையும் தெளிவையும் புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவதனால அவருக்கு கிடைச்சிருக்க அந்த அந்தஸ்துக்கு பேர் அதிகாரம். அப்போ அதிகாரம் என்பது என்னன்னா, ஒரு மனிதனுடைய வெளிப்படுத்துகின்ற தகுதியை அப்படின்னா, அவனுக்கு அதில் உள்ள ஞானமும் அதில் உள்ள தெளிவும் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் அந்த அந்தஸ்து வழங்கப்படணும், எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்காது. ஒரு அரசனுக்கு இந்த அதிகாரம் இருந்தது, அவன் என்ன நினைக்கிறான் அது நடக்கும். ஆனால் அந்த அரசனுக்கு அந்த அதிகாரம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அந்த அரசனுக்கு தேவையான ஞானத்தையும் தெளிவையும் கொடுப்பதற்காக அவனை சுற்றி அமைச்சர்களும் துறவிகளும் சான்றோர்களும் அமைந்த சபையில் தன்னிச்சையாக அரசன் ஒரு முடிவு எடுக்காம அங்கே இருக்கக்கூடிய நிலைமையினுடைய ஆழத்தையும் ஆரத்தையும் அறத்தையும் ஞானத்தையும் தெளிவையும் புரிந்து கொண்டு வெளிப்படுத்துவோம் எவனோ, அந்த வெளிப்படுத்துவதற்கு பேரு அங்கே உள்ள யாவர் இருந்தாலும் அவன் அதிகாரம் பெற்றவன். அப்போ அதிகாரம் என்பது என்னன்னா, உண்மையான தெளிவையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவதற்கான அந்தஸ்து உடைய ஒரு சொல், அதான் அதிகாரம். அப்படிப்பட்ட சிறந்த சொல்லை தான் வள்ளுவர் பயன்படுத்துகிறார். அதிகாரம் என்பது ஒரு தனி மனிதனையும் மனதை சார்ந்ததில்லை, அவன் பெற்ற ஞானத்தையும் தெளிவையும் குறிப்பதற்காக அவன் வெளிப்படுத்துவதற்கு. அப்போ அவன் எதை வெளிப்படுத்துகிறான்னா, அதிகாரத்தில்லை, அந்த பொருளில் அவன் பெற்ற அந்த ஞான தெளிவு அல்லது உண்மையான அறத்தை புரிந்து கொண்டவனுடைய வெளிப்பாடு. வள்ளுவருடைய சூழ்ச்சியும் அறத்தை தான் சொல்ல விரும்புகிறார். அப்போ அவர் அறத்தை சொல்வதற்காக தான் இவ்வளோ கட்டமைப்பு. அறத்தை தான் முதல்ல மூன்றாக பிரிக்கிறாரு, அறத்தை தான் அதுக்கப்புறம் இயலாக பிரிக்கிறாரு, அந்த இயலை தான் அதிகாரமாக பிரிக்கிறாரு. அந்த அதிகாரத்தில் ஒன்று சொல்கிறது என்னென்னா அறம் தான். அப்போ அறங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப நுட்பமானது. இப்போ கடவுள் வாழ்த்து ஒரு அதிகாரமே அப்படின்னா, அத்தனை ஞானத்தின் தெளிவும் சொல்லக்கூடியது தான் அதிகாரம் சிறப்பு வாய்ந்ததுன்னா, ஓர் அதிகாரம்ங்கிறது இன்னும் தனித்தன்மை வாய்ந்தது. அப்போ இதில் கடவுள்னா என்னன்னு தெரியணும், வாழ்த்துனா என்னன்னு தெரியணும், கடவுள் வாழ்த்துனா என்னன்னு தெரியணும். கடவுள்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே கடக்கும் அறம் அல்லது இயற்கை அறிவு, இயல்பான அறிவு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஈச் எலிமெண்ட்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொருளை பற்றி நீ படிக்கணும்னா, முதல்ல அந்த பொருளினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அறம்ங்கிற பண்பு படிக்கணும், அது எந்த காரணம் கொண்டும் மாறாது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே கிடக்கும் அந்த இயல்பான அறிவு, அந்த ஒழுக்கம், அந்த இறைத்தன்மைக்கு ஒரு அழகான பேர் என்னன்னா அறம், அது இயல்பாக இருப்பது. நாம் புரிந்து கொண்டது போல அந்த பொருள் இருக்காது, அந்த பொருளில் இருப்பது போல நான் புரிந்து கொண்டா அது சரியான தெளிவு. மனம் அதுக்கு முயற்சி செய்யும் பாருங்க, அதுக்கு பேர் வாழ்த்து. அப்போ பார்வைக்கு படுகின்ற பொருளாக இருந்தாலும், என் மனதால் எண்ணப்படுகின்ற பொருளாக இருந்தாலும், என் மனதால் இப்போ எண்ணப்பட முடியாமல் பின்னாடி அதையும் தாண்டி வருகின்ற பொருளாக இருந்தாலும், எல்லா பொருளுக்கும் உள்ளே இயல்பாக இருப்பது எதுவோ அதான் அறம். அறத்தில் மாறுபடாது, ஆனால் அறத்தை புரிந்து கொள்வதற்காக செய்கின்ற மனம் இருக்கு பாருங்க, இதில் மாறுபடும். அப்போ அறம் இடத்துக்கு இடம் மாறுபடுதானா, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆனால் மனம் அதை புரிந்து கொள்கின்ற முயற்சியில் முழுமை அடையாத வரைக்கும் அது மாறிட்டே தான் இருக்கும். ஒரு பொருளுடைய தன்மை விஞ்ஞானி சொல்கிறான், முதல்ல ஒரு அணுவை பற்றி சொல்லும்போது டால்டன் ஒரு கோட்பாடை சொல்கிறான், அவன் புரிந்து கொண்டது சரின்னு. பின்னாடி ஒருத்தர் வராரு, தாம்சன், இல்லை இல்லை அது வேற மாதிரி,
பின்னாடி ருதர்ஃபோர்டு வர்றாரு, இல்லை இல்லை அது வேற மாதிரி. பின்னாடி நீல்ஸ் போர் வர்றாரு, இல்லை இல்லை அது வேற மாதிரி. பின்னாடி ஐசன்பர்க் வர்றாரு, இல்லை இல்லை அது வேற மாதிரி. சாமர்ஃபீல்ட் வர்றாரு, வேற மாதிரி. அப்போ வேற மாதிரி வேற மாதிரினா ஒவ்வொருத்தரையும் வேற அணுவானா அதே அணுதான். புரிந்து கொண்ட மனத்தினுடைய எல்லைகள் தான் மாறுபடுது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே கிடக்கக்கூடிய அறத்தை அறமாக புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி மனிதன் செய்யணும்னா அதுக்கு வள்ளுவர் சொல்கின்ற நுட்பமான வார்த்தை வாழ்த்து. அப்போ வாழ்த்துதல் என்பது என்ன அப்படின்னா உள்ளே கிடக்கும் அறத்தை அறமாகவே புரிந்து கொள்வதற்காக மனம் செய்கின்ற முயற்சி வாழ்த்து. கடவுள் வாழ்த்துனா தொடர் முயற்சி, அது இந்த மனம் இருக்க வரைக்கும் அதை செஞ்சுட்டு வரணும். ஏன்னா இந்த மனதை கொண்டு எந்த ஒரு பொருளுடைய அறத்தையும் முழுமையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. எப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோ அதை வச்சு இயங்கு. இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தான் தெரியும், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் தான் தெரியும், நடத்த ஆரம்பித்தேன். என்ன முழுசாக தெரிஞ்சுட்டேன்னா தெரியாது, என்ன தெரியுமோ நடத்த ஆரம்பிங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எதாவது தெரியுமா? தெரியாது. அப்போ எதையும் முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனால் என்ன தெரிஞ்சுமோ அதை வச்சு இயங்குங்க. ஆனால் நீங்கள் தெரிந்து கொண்டது தான் அது அறம்னு நினைக்கிறீங்க பார்த்துங்க, அப்போ தான் பிரச்சனை. இதை தான் புரிந்து கொள்வதற்காக நம்ம தமிழ் அறிஞர்கள் மூதாட்டி சொன்னாங்க, கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு. ஏன்னா உண்மையாக இருக்கக்கூடிய அறம் என்பது உன்னுடைய அறிவுக்கு உட்படுத்தி இதுதான் அறம்னு வரையறுக்கிறோம் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. கடவுள்னா இதுதான், உள்ளே கிடப்பது. பார்க்கும் பொருள், எண்ணும் பொருள், எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டு வியாபித்திருக்கும் பொருள், யாவற்றுக்குள்ளும் இயல்பாக இருப்பது எதுவோ அது அறம். அது தன்னுடைய தன்னிலையில் மாறாது. அதை புரிந்து கொள்வதற்காக, உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்வதற்காக மனம் செய்கின்ற அந்த முயற்சிக்கு பேர் வாழ்த்து. அறத்தை அறமாகவே உணர்ந்து கொள்வதற்காக மனம் செய்கின்ற முயற்சிக்கு பேர் வாழ்த்து. இது நிறைவு பெறுமான நிறைவு பெறாது, அப்போ மனம் உள்ளவரை இந்த முயற்சி நடக்கணும். அதனால கடவுள் வாழ்த்து என்பது ஒரு தொடர் செயல். சரி, உடனே இந்த அறத்தை புரிந்து கொள்வதற்காக, இந்த அறத்தை எவ்வாறு புரிந்து கொள்ளுன்றதுக்காக வள்ளுவர் ஒரு முயற்சி பண்ணி நமக்கு அதை அறிமுகப்படுத்துறார். அறம்னா இப்படி இருக்கும், இதை புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எதிலிருந்து தோன்றியதுன்னா ஆதி என்கின்ற ஒன்று, இயற்கை இயல்பான அறிவு கொண்ட முற்றறிவாக கொண்ட இறைத்தன்மையுடைய பேரறிவு பேராற்றல் இப்படிலாம் சொன்னால் அந்த மூலப்பொருள் எதுவோ அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றியதுன்னா அதில் உள்ள அந்த இயற்கை அறிவு எதிலிருந்து தோன்றியதோ அதனுடைய இயற்கை ஒழுங்கு எதிலிருந்து வந்ததோ அதனுடைய தன்மை எல்லா பொருளையும் இருக்கும். அப்போ இந்த இறைவனை பாடணும் அல்லது இயற்கையை பாடணும் அறத்தை பாடணும் அப்படின்னா இதிலிருந்து தோன்றிய எல்லா பொருள்களையும் பாடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த எல்லா பொருள்களுக்குள்ளேயும் எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி அறம் இல்லாமல் இவற்றுடைய குணங்களை பார்க்கும்போது அவர் இந்த பொருள்களை பற்றி பாடணும்னா இந்த பொருள்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குணங்கிற அறத்தை பாகுபடுத்துகிறார். மூன்று அறம் அல்லது மூன்று குணங்களாக பிரிக்கலாம். ஒன்று சான்ஸ்கிரிட்டில் சாத்வீக குணம், ரஜோகுணம், தமோகுணம். தமிழில் அறம், பொருள், இன்பம். உலகத்தை பாடணும்னு நினச்சாரு. உலகம் எல்லாமே அவனிலிருந்து தோன்றியது, அவனுடைய தன்மையாகவே எல்லாமே இருக்கும். அப்போ அவனுடைய தன்மையாக வந்தக்கூடிய அறமும் பொருளும் இன்பமும் எல்லாமே அறம்தான். இதில் எதுவுமே மரம் கிடையாது. அவவற்றினுடைய தன்மைக்கேற்ப அந்த அறத்தை செயல்படும் ஒழிய இதில் தமோகுணம் மரமா அறமற்றதானே இல்லை, ரஜோகுணம் அறமா அப்படின்னா அறமா அறமற்றதானே இல்லை, அப்போது சாத்விக குணம் தான் உயர்ந்ததா அப்படின்னா இல்லை, மூன்றுமே அறம்தான். இதில் எதுவும் உயர்ந்து தாழ்ந்தது கிடையாது. இது எப்படி புரிந்து கொள்வது? ஒரு காரு இயங்கணும், இயங்குவதற்கு தான் கார். எது இயங்குதோ அது வண்டி, கார். அந்த கார் இயங்கிறதுக்கு மூன்று பெடல் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒன்று கியரை மாற்றுறதுக்கு கிளட்சி, இன்னொன்று விசையை கொடுப்பதற்கு ஆக்சலரேட்டர் அல்லது பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று விசைக்கு எதிராக அதுக்கு தடை ஏற்படுத்துவதற்கு பிரேக். இதில் மூணில் எது முக்கியம் சொல்லுங்கள் அப்படின்னா மூன்றுமே முக்கியம். இதில் எது ஒன்று இல்லைனாலும் ஆபத்தான். இந்த பிரேக்குங்கிறது தான் தமோகுணம். முக்கியமானால் கண்டிப்பாக சில நேரங்களில் செயலற்ற தன்மைக்கு உங்களை கொண்டு போனால் தான் அடுத்து இன்னொரு விதத்தில் இன்னொரு மாதிரி நீங்கள் சரியாக உங்களை இயங்க முடியும். நீங்கள் பாட்டுட்டு வேகமாக தப்பான இடத்துல போயிட்டீங்கன்னா வம்பாயிடும். அப்போ முதல்ல உங்கள் இயக்கத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள், அது தமோகுணம். அப்போ தொடர்ந்து விசையோடு இயங்கிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது ரஜோகுணம். தேவைக்கு ஏற்ப தன்னுடைய செயல்களையும் நிலையையும் திசையையும் மாற்றணும் அப்படிங்கிறது விவேகம், அதுதான் கிளட்சி.
இனி சில பேர் சொல்லுவாங்க, சரி போகிற கார்லாம் வந்து கிளச்சே இல்லை தெரியுமா அப்படிம்பாங்க. கிளச்சு இல்லை, கியர் பாக்ஸ் இல்லையா, கியர் பாக்ஸ் தான் கிளச்சு. அப்போது பிரேக் இல்லையா, வண்டி நிறுத்துறது பிரேக் இல்லையா, என்ஜின் இல்லையா, அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு உண்டு. என்ஜின் முக்கியமா? ரொம்ப முக்கியம் சார், அதான் சார் எல்லாத்தையும் ஓட்டும். கியர் பாக்ஸ் முக்கியமா? ஆமாம் சார், தகுந்த நேரத்தில் சரியாக தன்னைத்தானே அதனுடைய வேகத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு இயக்கணும் சார், இல்லைனா என்ஜினுக்கும் அந்த வீல்களுக்கும் சரியான தொடர்பு இருக்காது. பிரேக் முக்கியமா? ஆமாம் சார், எத்தனை ஆயிரம் கோடி வண்டியாக இருந்தாலும் பிரேக் இல்லைன்னா வம்பாயிடும். அப்போ இந்த மூன்று குணங்களையும் எவனுக்கு அதை பற்றி தெளிவாக இருக்கிறதோ அவன் தான் சரியாக பயன்படுத்திப்பான். சார் பிரேக் வேணுமா, பிரேக் பயன்படுத்துங்க. பிரேக் அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தெரியாமல் ஆக்சிலரேட் அழுத்தினாலும், ஆக்சிலரேட் தெரியாமல் பிரேக் அழுத்தினாலும் அதனுடைய வேலையை மாற்றி செய்யுமா? இல்லை இல்லை, நான் பிரேக் ஆக்சிலரேட் நினச்சி தெரியாமல் அழுத்திட்டேன், இனிலேருந்து நீ ஆக்சிலரேட்டாக மாறுவாய்னா முடியாது. அப்போ இவற்றையெல்லாம் கடந்து போக வேண்டி இயங்குகின்ற மனதுக்கு தான் ஒவ்வொன்றினுடைய அறத்தை தெரிய முடிய, அதனால் இது அறமற்றது, இது அறமானது கிடையவே கிடையாது. எப்படி பிரேக் முக்கியமோ தமோகுணம் முக்கியமோ அதே மாதிரி தான் விவேகம் மாறணும், தகுந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். பகவத்கீதையில் நிறைய இடத்துல கிருஷ்ணர் மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிறான். சூழல் அறத்தை புரிந்து கொண்டவன் அந்த அறத்துக்கு ஏற்ப அடுத்து அடுத்து வேறு வேறு அறத்தை கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. அர்ஜுனை கர்ணனோட சண்டை போட ரெடியாக இருக்கிறான். கர்ணன் சண்டை போட வர கிருஷ்ணர் தேரை பின்னோக்கி ஓட்டுற, அர்ஜுன் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என்ன பின்னோக்கி யாராவது ஓட்டுவாங்களா அப்படின்னு. அதுவும் அறமே அப்படிங்கிறான். கியரில் சில நேரங்களில் தேர்ட் கியர் போடும்போது திடீர்னு ஃபோர்த்து கியர் போடுவீங்க, திடீர்னு ஏன் ஃபஸ்ட் கியர் போட்டீங்க அப்படின்னா, ஏன் இப்போ மலையை ஏற நம்ப தேர்ட் கியர் ஏற முடியாது, ஃபஸ்ட் கியர் தான் போடணும் அப்படிங்கிறது வண்டி ஓட்டுறவு தான் தெரியும். அப்போ அறத்தை முழுமையாக புரிந்து கொண்டவனுக்கு எவ்வாறு இயங்கணும்னு தெரியும். அவனுக்கு தேர்ட் கியர், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், பியர், பிரேக்கு, ஆக்சிலேட்டுக்கெல்லாம் முக்கியம் இல்லை, இயக்கம் தான் முக்கியம். அப்போ அந்த இயக்குவதற்கு ஏற்ப இவற்றை சரியாக பயன்படுத்துவது தான் அறத்தின் வழியாக மூன்று குணங்களும் வெளிப்படுமே ஒழிய, அப்போ இந்த மூன்று குணங்களும் அறத்தை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறையான டூல் தானே ஒழிய, இந்த மூன்று குணங்களுமே ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது கிடையாது, மூன்றும் குணங்கள் தான், அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு உறக்கம் இல்லைன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க, தமோ குணம். அடுத்த நாள் அவனுக்குள்ள ஒரு ஆசையும் உந்துதலும் வந்து தன்னம்பிக்கை உந்துதலும் வந்து செயல்படணும், என்னன்னு பாருங்க, அது ரஜோ குணம். எப்பவுமே செயல்பட்டதை தாண்டி ஆழ்ந்து சிந்தித்து எந்த இடத்துல சரி தப்புன்னு கொஞ்சம் விவேகமாக சிந்திக்கிறான் பாருங்க, அது சாத்விக குணம். அது மட்டும் போதுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ உழைப்பதற்கு ஒருத்தன் வேணும், அந்த உழைப்பை தூண்டுவதற்கு ஒருத்தன் வேணும், இவற்றையெல்லாம் தாண்டி அனுமானித்து சிந்தித்து அதை வடிவமைத்து அமைப்பு கொடுப்பதற்கு ஒருத்தன் வேணும். இந்த மூணில் எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன் சொல்லும்போது தான் பிரச்சனையை வழிய, குணங்கள் எல்லாமே அவற்றினுடைய இயல்பாக அது அது அப்படி தான் செயல்படும் மொழி, அது மாறி செயல்படாது. ஆனால் இயக்குபவனுக்கு மட்டும்தான் இவை மூன்றை பற்றிய புரிதல் தெரிந்தவொன்னே, மூன்றினுடைய அவசியத்தையும் சரியாக பயன்படுத்துவனுக்கு இது மூன்றிலையும் இது உயர்ந்தவன் இது தாழ்ந்தவன்கிற வேறுபாடே இருக்காது. இப்படிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டிய எவன்? மனம். அதனால தான் மனம் அதை அடைவதற்கான முயற்சியை தான் வாழ்த்துன்னு சொல்கிறார். ஒரு உடம்பு எடுத்துக்கோங்க, ஒரு உடம்பில் தன்னுடைய அறிவார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்துவது தலை, இது சாத்விக குணம் இருக்கட்டும். இது இயங்கணும்னா இதுக்கு தேவையான ஆற்றலாம் கொடுப்பது எது? நடுப்பகுதி, இது ரஜோகுணம், தேவையான உணவை ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதற்கு கீழே இவற்றில் ஏற்பட்ட எல்லா விதமான கழிவுகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒன்று வேணும் இல்லை, கழிவுகளே வெளிப்படுத்தலாம் என்ன ஆகும்? அப்போ இந்த தலை இயங்கணும்னா அதுக்கு வயிறு வேணும், வயிறு இயங்கணும்னா அதுக்கு பின்னாடி கழிவுகளும் வேணும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதன். அப்போ ஒரு மனிதனில் ரொம்ப முக்கியமான உறுப்பு எது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா முக்கியம் இல்லாத எந்த உறுப்பும் மனிதன் உடம்புல கடவுள் பூட்டி வச்சிருக்க மாட்டார். அதில் இது உயர்வானது இது தாழ்வானது அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்ததை ஒழிய, இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அவசியம் இருக்கிறது, அந்த அவசியம் என்னங்கிறது எனக்கு தெரியலனாலும் அது அதனுடைய வேலையை செய்யும். அப்போ அறம் என்பது நாம் நினைக்கக்கூடிய அந்த வளையத்துக்குள்ளே தம்பி அடைக்கிறது இல்லை, அது என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்காகவும் அதை உணர்வதற்காக மனம் செய்கின்ற முயற்சி தான் அந்த வாழ்த்து. அதை தான் தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் கடவுள் வாழ்த்து. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், ஏ அறம்ங்கிறது மூணாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு அவசியம், அதில் எந்தெந்த வயதுக்கு எதது ஏற்ப எந்தெந்த சூழலுக்கு எதது ஏற்ப மாறுபடும் தெரியுமே ஒழிய, ஆனால் இந்த மூன்றிலையும் எதையும் தவிர்க்க முடியாது, எதையும்
சிறப்புன்னு ஏற்க முடியாது. இது எல்லாம் கடந்தவன் தான் அந்த உள்ளே கிடக்கும் அறவன், அறம் என்ன படுகின்ற இறைவன். அதனால்தான் வேண்டுதல் வேண்டாம இல்லாதான். இருள் சேர் இரு வினையும் சேரா, இவ்வளவு நுட்பமாக சொல்றாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு அமைப்பு, ஒரு உதாரணத்துக்கு நம்மாழ்வாருடைய ஒரு பாடல், கடவுளை பத்தி அவர் எழுதுறார், அவரவர் அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் வடிவுடை அவரே, அவரவர் இறையவர் குறைவிலர், அவரவர் வரிவரி வகை வகை அமைந்தனரே. என்ன கருத்து? அவன் அறிவுக்கு எது அறம் நினைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் இறைவனுடைய வடிவும் அமையும். அந்தந்த வடிவம் இருந்தாலும் எந்த வகையான நீ நினைக்கிறியோ அந்த வடிவத்துக்கு அறத்துக்கு எதுலையுமே குறைவே இல்லை. அதனால இதுல பாகுபாடே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த கருத்தை சொல்றவரே வைணவன் தான் உயர்ந்ததுன்னு சொன்னா அது என்ன நியாயம்? அப்ப எல்லாமே அறத்தின் வழியாக நிற்பது, எல்லாமே அறம், எல்லாமே இயற்கை, எல்லாமே இறைத்தன்மை, எல்லாமே இறைவன் அப்படின்னா யார் கடவுளை வணங்கினா என்ன? இந்த அமைப்பு தான் உயர்ந்ததுன்னு தாம் புரிந்து கொண்டு அறத்தை மருத்துவமனை திணிச்சு இதுதான் அறம்னு மனம் செய்கின்ற முயற்சி தான் பிரச்சனையுடைய. உண்மையான அறத்தை தான் மனம் புரிந்து கொண்டு கொள்ள வேண்டுமே தவிர, நான் புரிந்து கொண்டது தான் அறம்னு சொல்றான் பாருங்க, இது எப்படி சாத்தியம்? இதை யார் சொல்றா? உயர்ந்த ஞானத்தை அவர்களே வெளிப்படுத்துறாங்க, அவர்களே ஒரு வழக்க போய் மாட்டேறாங்க. இதே மாதிரிதான் சைவத்துல ஏகன் அநேகன், அவனுக்கு எந்த பேரும் கிடையாது, அவன் எல்லா மாணவன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான் சைவம் தான் உலகத்திலே உயர்ந்தது. எங்கடா சொல்றாங்க? இதே மாதிரிதான் ஒவ்வொரு இறை கோட்பாடும் இறைத்தன்மையும் எதை எடுத்தாலும் எந்த ஒரு அமைப்பு எடுத்தாலும் அந்த அமைப்புல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, தான் புரிந்து கொண்ட அறம் தான் சிறந்தது என்று அசோக சக்கரவர்த்தி விரும்புறான். மகாயானம் தீன்யானம் பின்பற்றாதவர்களும் அழிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சாம்ராஜ்யமே அழியுது. அப்ப என்ன அழிஞ்சதுன்னா, அவன் இந்த அறத்தை பற்றி புரிந்து கொண்ட அவன் சாம்ராஜ்யம் அழியும். இன்னைக்கு வரையும் அறம் அழிய போறது இல்லை. அப்ப இதுவரைக்கும் இத்தனை சாம்ராஜ்யங்கள், இத்தனை அரசர்கள், இத்தனை பேர் அழிஞ்சதுக்கு பின்னாடி யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசனும் தான் கண்டறிந்த அறத்தை தான் உயர்ந்த அறம் என்று புகுத்து ஆரம்பிக்கிறான் பாருங்க, அங்கதான் பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட பிரச்சனை விடுபடுவதற்காக வள்ளுவர் போன்ற சான்றோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அறத்தை பத்தி ஒரு தெளிவா சொல்ல வராங்க. என்ன அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ அது அறம் இல்லை, அறம் என்ன என்பதை நீ நினைப்பதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து சொல்வதற்கும் நீ செய்கின்ற முயற்சிக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னா, கடவுள் வாழ்த்து. அப்ப உள்ளே அறமாக கிடப்பது கடவுள், அந்த அறத்தை புரிந்து கொள்வதற்காக உணர்வதற்காக மனம் செய்ய வேண்டியது வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்து என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீ இந்த அறிவை கொண்டு எப்போல கஷ்டப்பட்டு ஒரு பொருளை ஆராய்ச்சி இதுதான் அறம்னு நினைச்சினா, ஒரு அணுவை இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்றவங்க தன்னுடைய கருத்தையும் கோட்பாடையும் மாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, கருத்தும் கோட்பாடு தான் மாறுதே ஒழிய அந்த அணுவில் உள்ள அறம் மாறல. அப்போ வியாபித்து வியாபித்து நின்று, இந்த மனம் வியாபித்து நின்று அதை அறிய முற்பட்டாலும், நுழுகி 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 நினைகி நினைகி நின்று நீ அறிய முற்பட்டாலும், அறம் அதையும் கடந்து இயல்பாக உணர்வாக இருக்கிறது. அதனால இந்த அறத்தை அறிவதற்கு தான் மனம் முயற்சி செய்ய முடிய, மனம் அறிந்து கொண்டது தான் அறம் என்று இந்த தான் தனது என்ற அதிகாரத்தில் ஏற்பட்ட அமைப்புகள் தான் இன்னைக்கு எல்லா சிக்கல்களும். கடவுளை பற்றி எழுகின்ற சிக்கல்கள் தான் இன்னைக்கு பெரிய சிக்கல். பிறவி துன்பம்னு சொல்லும்போது பரிமேலாளர் தான் சொல்றார், இறைவனை பற்றி இன்றைக்கு ஏற்பட்டுள்ள அமைப்புகளால் வரக்கூடிய துன்பம் தான் மிகப்பெரிய துன்பம் அப்படிங்கிறார். காரணம் என்னன்னா, இந்த மனமாய ஒரு அறம் இதுதான் என்று புரிந்து கொண்டு அவற்றை வலியுறுத்துவதற்காக மனம் செய்கின்ற முயற்சி ஆபத்தானது என்பதை வள்ளுவர் சொல்லாம சொல்றாரு. ஞானமும் சிந்தனையும் வெளிப்படுகின்ற அந்த சொல்லுக்கு பேரு அதிகாரம். அப்ப கடவுள் வாழ்த்து என்பது அதிகாரம்னா, உள்ளே கிடக்கும் அறத்தை அறமாகவே உணர்ந்து கொள்வதற்காக மனம் செய்கின்ற முயற்சி வாழ்த்து, அது தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா அதுதான் கடவுள் வாழ்த்து. அப்படிப்பட்ட அந்த கடவுள் வாழ்த்து மிக உயர்ந்த அறத்தை சொல்வதனால்தான் கடவுள் வாழ்த்து என்பது ஓர் அதிகாரமே. ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை அனுபவிக்கக்கூடிய அந்த மனம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. எப்படி ஒரு பொருளுக்குள்ள மூன்று குணங்களும் இருக்குமோ, அதே மாதிரி அனுபவிக்கக்கூடிய இந்த மனதுக்குள்ளும் மூன்று குணங்களும் இருக்கும். அப்ப மனம் என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த பொருள்களை பற்றி ஏதாவது ஒரு குணத்துக்குள்ள மயங்கி அதிலேயே கிடக்காம, அவற்றிலிருந்து உண்மையான அறத்தை அடைவதற்கான முயற்சியில இந்த மூன்று குணங்கள்லேருந்து விடுபட்டு வெளில வரணுமா? ஒரு தடவை கேட்குறாங்க கலீலியோவை, இந்த உலகத்தை உன்னால தூக்க முடியுனா, இந்த உலகத்தை விட்டு வெளியில நின்று நான் முட்டு கொடுத்து நெம்புவதற்கு ஒரு கொம்பும், முட்டு கொடுப்பதற்கு ஒரு இடமும் கொடுங்க, இந்த உலகத்தை தூக்குறேன் அப்படிங்கிற
நியூட்டன் இந்த உலகத்துக்குள்ள உட்கார்ந்து பூமியை பத்தி படிக்கிற அத்தனை கோட்பாடும் ஐன்ஸ்டைன் பூமியை விட்டு வெளியில நின்று படிக்கிற அத்தனை தப்புங்கிறாரு. அப்ப இந்த குணங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இதுல உயர்ந்த குணம் தாழ்ந்த குணம் சொல்லிட்டு இதுக்குள்ளேயே கிடக்கிறியா, இதை விட்டு வெளில வந்து பாடுற, அப்பதான் அறம்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். அப்ப அறத்தை புரி அறத்தை முழுசாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த குணங்கள் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவற்றை விட்டு வெளியே நின்று பாரு. அப்பதான் இது மூன்றுமே போற்றத்தக்கது, மூன்றுமே மதிப்புடையது, மூன்றுமே அவசியமானது. சொல்ல முடியுமா நீங்க? ஆக்சிலரேட்டர் தான் முக்கியம், பிரேக்கு தான் முக்கியம், கேர் சேஞ்சிங் கிளச் தான் முக்கியம்னு மூணுமே இல்லைனா ஓடுமா? ஒன்று மட்டும் இருந்தால் ஓடுமா? இது மூணில் எது முக்கியம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த உடம்புல தலை முக்கியமா, வயிறு முக்கியமா, இல்லை கழிவு பொருட்கள் முக்கியமானு சொல்ல முடியுமா? இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா என்ன ஆகும் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தனிம அட்டவணைன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில் மிக முக்கியமான ஒரு தனிம அட்டவணை வச்சிருப்பாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களை நான்கு தொகுதிகளை பிரிக்கிறான், எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி, எஃப் தொகுதி. அவற்றுக்கிடையில் உள்ள சில ஒற்றுமைகளை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறான். அவை எல்லாமே ஒற்றுமை இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை பிரிக்கிறான். இவற்றை பிரிப்பதனால எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி நீ பிரித்தாலும் பிரியாவிட்டாலும் அவற்றுடைய தன்மை மாறிடுமா? அவற்றை குணம் மாறிடுமா? பண்பு மாறிடுமா? பிரித்து பயன்படுத்திக் கொள்வதற்காக இவற்றை குணங்களிலிருந்து வெளிப்பட்ட இந்த மனிதன், இந்த மனம் அவற்றை கையாளுவதற்கு வேணுமானா இவன் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறான் ஒழிய இதில் எந்த தொகுதி சிறந்ததுன்னு நீ சொல்ல முடியுமா? எஸ் தொகுதி சிறந்ததா, பி தொகுதி சிறந்ததா, டி தொகுதி சிறந்ததா, எஃப் தொகுதி சிறந்ததா? அப்போ ஏன் பிரித்து அப்படின்னா கையாளுவதற்கு எளிமையானது. அப்படிதான் அறம் மூன்றாக இருக்கிறது. அதனால்தான் கடவுளை மூணாக படைக்கிறான், படைப்பவன், அழிப்பவன், அது காப்பவன் அப்படின்னு. அப்போ மூணு பேர் கடவுளை ஏண்டா வைக்கிறான் அப்படின்னா இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான நுட்பம் என்னன்னா இது எல்லாமே அமைப்பு, இவற்றையெல்லாம் கடந்து வர வேண்டியது தான் மனைவி ஒழிய இவற்றில் இது உயர்ந்தது தாழ்ந்தது என்று பாகுபடுத்தி கொண்டு அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது இல்லை. வேணா நீங்கள் அந்த தனிமங்களில் சார் கோல்டு சில்வர் இதெல்லாம் சிறப்புன்னு சொல்லலாம், அது அந்த அட்டவணையில் ஒரு பகுதியில் உட்காரக்கூடிய ஒரு எண்ணு தான். கோல்டு தனித்து இயங்க முடியுமா? சில்வர் தனித்து இயங்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு தனிமம் கோல்டோட இயங்குவதனால அதனுடைய தன்மையை மாற்றிக்குமா? இது எதுவுமே மாறாது. அப்போ வகைப்படுத்துவது என்பது அவற்றின் குணங்களை புரிந்து கொள்வதற்கும் அவற்றை கையாளுவதற்காக மட்டுமே பயன்படுகிற ஒழிய அவற்றுள்ள முழுமையான அறத்தை புரிந்து கொள்ளாத வரை அந்த தனிமங்களில் உயர்வு தாழ்வு என்று வேறுபடுத்துகின்ற இந்த சிறுமையான இந்த மனம் தெளிவு அடையும் வரை இந்த மனம் செய்கின்ற முயற்சி அறத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கான வார்த்தை தான் வாழ்த்து. அப்போ கடவுள் என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே கிடக்கும் அறம், அது வேறுபட்டு இருந்தாலும் அது எல்லாம் ஒரே மாதிரி இல்லைனாலும் ஒன்றிலிருந்து ஒன்று உயர்வு தாழ்வு கிடையாது. அவற்றினுடைய தன்மையை உணர்ந்து அவற்றின் வழியாக உயர்ந்து அதிலிருந்து தனக்கு எப்படி இயங்க முடியும்னு ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னார் பாருங்க, அதுதான் கடவுள் வாழ்த்து. அதனால தான் கடவுள் வார்த்தை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுவார், இயல்பான அறிவாகவும் இயல்பான உணர்வையும் மெய் உணர்வையும் எவன் அதை அனுபவிக்கிறானோ அவன்தான் உண்மையான அறத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி செய்கிறான். அதனால தான் தமிழில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க, தர்க்க அறிவுங்கிற ஒரு சாஸ்திரம் இன்றைக்கி தமிழ்நாடு அது இழந்துருச்சு, பழைய காலத்தில் நம்ம பண்டை தமிழர்கள் வைத்திருந்தார்களாம். தர்க்க அறிவுனா என்ன அப்படின்னா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது உன்னுடைய அறிவுக்கு நினைச்ச மாதிரி அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறியே அது இல்லை, அந்த பொருளுக்குள்ளே என்ன அறங்கிறது நீ புரிந்து கொள்வதற்காக செய்ய வேண்டிய முயற்சி இருக்கு பாருங்க, அதான் உண்மையான அறிவு. அப்படிப்பட்ட அறிவு உயர்ந்ததா இல்லை, அறிவற்ற தமோகுணமும் உயர்ந்தது. தூக்கம் எவ்வளவு முக்கியங்கிறது தூங்காதவங்க போய் கேட்டுப்பார், இயக்கமே இல்லாமல் அடங்கி கிடக்கக்கூடிய இந்த கொரோனா காலத்தை போய் பாருங்க இயக்கம் எவ்வளவு முக்கியம். எப்போவுமே சிந்திச்சுட்டு இருக்கணும் கேட்டு பாருங்க, இன்னைக்கு இயங்குவதற்கு பொருளும் மற்றதும் இல்லைன்னா என்ன ஆகணும். அதனால தான் இவை எல்லாமே குணங்கள், இவற்றை ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு அறம் இருக்கிறது, அந்த அறத்தை புரிந்து கொண்டால் அவற்றை சரியாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு தேவையான நன்மையை செய்ய முடியுங்கிறது தான் அறம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யும். அந்த அறத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்காக மனம் தொடர்ந்து செய்கின்ற முயற்சி தான் கடவுள் வாழ்த்து. அதனால தான் சொல்கிறோம் கடவுள் வாழ்த்துவோர் அதிகாரமே. மீண்டும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்க வரை விடைபெறும் நான் உங்களை அறிவிக்கிறேன் என்பது அந்த நாராயணன், நன்றி.